வணக்கம் அன்பு கூடல் விளாட்சி நேயர்களே. நாம் கடந்த இரண்டு வீடியோக்களில் கூடங்குளத்தில் நடந்த அன்பே ஆறுயிரே நாடகத்தின் முதல் இரண்டு பகுதிகளை பார்த்தோம். தற்போது இந்த வீடியோவில் மூன்றாவது பகுதியை பார்ப்போம். வாருங்கள். என்னப்பா பண்ணையார் வந்து போறாரு, அவர்கிட்ட ஏதாவது கடன் எதுவும் வாங்கிருக்கீங்களா? இல்லம்மா, அவர்கிட்ட நம்ம தான் கடன் பட்டிருக்கோம். உன்னை பெண் கேட்டு வந்து போறாரு. யாரு? உன்னதாம்மா. என்னப்பா சொல்றீங்க எனக்கு? இல்லம்மா, பெரிய எடுத்து பண்ண நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டாரு, என்னால மறுக்க முடியல. மனசார நேசிச்சவரை விட்டுட்டு யாரையும் நம்ம பெரிய திமுங்கல வாயில போய் மாட்டேன். நம்ம வெளியே வரைய முடியாது. அந்த பண்ண நினைச்சான்னா நம்மளை என்ன வேணாலும் செஞ்சு அவன் நினைச்சதை முடிச்சிருவாம்மா. அதனால உன் மனசை நீ மாத்திக்கப்பா. அந்த பண்ணையார் பையனை பற்றி உங்களுக்கு என்னப்பா தெரியும்? அவன் அந்த ஊர்லயே கழிச்சு போட்ட ஒரு கலிசடை. அவன் ரொம்ப கெட்டவன்ப்பா, புரிஞ்சுக்கோங்க. எம்மா பெரியெடுத்து பசங்கனாலே அப்படிதான் இருப்பாங்க. நீதாம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். விருப்படியே வேற யாரும் இல்ல, நம்ம வடக்கு தெருல ஐயனார் இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு அபிதாமா. அபி பொண்ணா? தங்கமான பொண்ணுடா. ஆனா அவங்க அம்மா கூட கொரோனாவில இறந்து போயிட்டாங்கல்ல. ஆமாமா ஆமா. விதி யார விட்டு வச்சது? அப்பா அந்த கொரோனா வந்ததும் போதும் மக்களை போட்டு சீரழிச்சிருச்சுப்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஐயா நீ பாரு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு தெரியும், அவங்க அப்பாவும் நல்லவர்னு எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கதா. பேசாம போய் என்னைக்காவது ஒரு நாள் பொண்ணு கேட்கலாம் நினைக்காத. இன்னைக்கே இப்பவே போறாங்க. அம்மா அதுக்கு அவசியமே இல்லம்மா. ஏன்னா நேத்தே அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுமா. இப்படி தலைய குண்டு வீக்கி போடுறேன். டேய் மாப்பிள, நான் சென்னையில இருக்கும் போது கார் பண்ணா அவன் இடிச்சு அவ்வளவு இதனால இருக்கணும். ஆமாடா, மாப்பிள்ளா கூட்டிட்டு போறியா? வாங்கம்மா. சண்டை சல்லியோட எதுக்கு போவதையா?
நேரடியா ஜெயிக்க முடியல, அபிய வச்சு காய் நகர்த்தியாடா கோலை. அதான் காலேஜ் எலெக்ஷன்ல தோக்கும் போது உன்ட சொன்னலடா, நீ ரொம்ப கவனமா இருக்குன்னு சொன்னல, இந்த ஆதி அடிக்கிற ஒவ்வொரு அடியும் மரண அடி, அடிச்சாமா முதல் அடி இதுதான்டா நெத்தி அடி. பார்க்கலாம்டா அபி உனக்கா எனக்கானு. எப்போ பார்க்கலாம்டா அவரை, எப்போ தூக்கிட்டுதாடா போறேன் பாப்பாடா. ஏய் என்ன மீறி இந்த கல்யாணத்தை நீ எப்படி நடத்துறன்னு பாக்குறேன்டா நானு. பாத்துருவோம்டா பாத்துருவோம். பார்க்கலாம்டா. ஆயே ஆயே எங்கயா போன அடியே நைந்தாரா, அடியே நைந்தாரா வெளியே வா. அட நாசமா போறவனே என்ன இது கோலம். கோலமா? பத்து நாள் தெருவுல தண்ணி வரலன்னோட காத்துடலாம். இந்த தண்ணி இல்லாம வாழ முடியுமா? அவன் வேற நாலு நாள் கடை லீவ் போட்டு போறேனா விடுமா? எங்க பயிர்வான கூட்டு கடையே சூடாடிட்டு இருந்தோம் காட்டுடா. என்னது இங்க சவுண்ட் மணி அடிக்கிற மாதிரி கேக்குது. மணி அடிக்கிற மாதிரியே கேக்குது. ஆமா நீ கொஞ்சம் நட இப்ப மாதிரி மணி அடிக்க கேக்குதா? அது வேற ஒண்ணு இல்ல, ஒயின் சாப் நாலு நாள் லீவுன்னு சொன்னாங்க, அதனால நாங்க நாலு நாளைக்கு சேர்த்து சரக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். அதான் இங்க வரது போது எல்லாரும் கேப்பாங்கன்ட்டு நாங்க ரகசிய இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்கோம். அது என்ன பத்தியா மாமா டேலண்ட் அப்படி? மாமா வாமா மணி பாத்து படாத இடத்துல பற்ற போது. செத்தகிரி கூண்டுல இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? ஆமா இதுக்கு டவரே கிடைக்காது, இந்த சிம் இருந்தானே இல்லாம தூக்கி உள்ள போடுறா. ஜல்லிக்கட்டு இந்த மாதிரிலாம் இங்கே தூக்குனாதான் பொண்ணு கொடுப்பாங்க. போய் போய் ஒரு குடிகாரனுக்கு எங்க அப்பா என்னை எத்தனை கட்டி கொடுத்துட்டாரு. ஆமா ஆமா இல்லாட்டா அப்படி அவ்வளோ தள்ளி கிழிச்சிருவா. அந்த காலத்துல எல்லாம் அம்மியில தான் மசாலா அரைச்சாவ, உடக்கையெல்லாம் மாவு இடிச்சாவ, துணியெல்லாம் கல்லில் தான் துவைச்சாவ. இப்போ யாராவது அது பண்றீங்களா? எதுவுமே பண்ணாம எல்லாம் மிஷின்ல பண்ணிட்டு நாங்க தான் பண்ணணும், நாங்க தான் பண்ணிட்டு முழு நேரம் மேக்கப்ல இருக்குது. நம்ம தெருக்கு தண்ணி வரும், உங்க அம்மா வீட்டுல இருந்து வர சொல்லுங்க, உங்க தங்கச்சி எல்லாத்தையும். உங்க அம்மா வந்தா எனக்கு ஒரு நாலு கூட எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீ எங்க அம்மா கூட்டால ஏதாவது சண்டை போடுறதுதான் கூடுவா, அவ்வளவு வேற கூடணும். ஆமா இப்ப எதுக்கு எங்க அம்மா உனக்கு? உங்க அம்மா வந்தாதான் எனக்கு நாலு கூட நாலு வருஷம் நாற்பது குடமாவது கிடைக்கும். தண்ணி வரும்போது போட்ட அத்தை அத்தனை கூடு நாலு வருஷம் தண்ணி பிடிச்ச உடனே அடுத்த நாள் நாடகத்தை பார்த்து அவளுக்கு உள்ளதுக்கு வழிபாரு நீ. ஆமா பெரிய தங்கச்சி, நான் 1000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்தா அவ 300 ரூபாய்க்கு புடவை வாங்கி எனக்கு கொடுக்குறா. அது புடவை பாக்காது, அவ தர மனசப்பாரு. இப்படி பார்த்து பார்த்தே நிறைய ஃபேமிலி அழிஞ்சு போச்சு. நாடகத்தெல்லாம் பாருங்க, இந்த நாடகத்துலயாவது ஆம்பளை வில்லனா இருக்கா? எல்லா நாடகத்திலும் பொம்பளை தான் வில்லி. மாமியார் எப்படி கொள்ளலாம், மருமகளை எப்படி கொள்ளலாம், நாத்தனார் எப்படி கொள்ளலாம், அவ இவ்வளவு கொள்ளலாம், இவ அவ்வளவு கொள்ளலாம். யாரையாவது ஒழுங்காக விளங்க விட்டுக்கலாம், முதல்ல உங்களை கொள்ளலாம். அவள் கொள்கையை நாம் மறுக்கோ, நாடகோ கரையை திறந்துட்டோம். அவள் கொள்கையை